ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4:30. இன்றைக்கி நம்ம ஒரு லாங் ட்ரைவ் போக போகிறோம். ஸோ அதுக்கு வந்து லன்ச் வந்து அம்மா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாமி கர்ட் ரைஸே சாமி வெந்துட்டுருக்கு. பக்கத்துலேயே ஸ்பைசியான பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து ஆர்டினரி ரைஸ் வந்து ரைஸ் குக்கரில் வேக போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து கர்ட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான். ஸோ கர்ட் ரைஸுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய்லாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கில் டிஸ்போசபிள் பிளேட்ஸ், டிஷ்யூ, அப்புறம் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் நேற்று வந்து அப்பா ப்ரெட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ப்ரெட்டு, பட்டர் ஜாமும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பேக்கில் வந்து மாம்பழமும் அப்புறம் கட் பண்ணுறதுக்கு நைஃபும் எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம ஒன் டே ட்ரிப் போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் அட்லீஸ்ட் ஒன் டைம் ஃபுட்டாச்சு ஹோம்மேட் ஃபுட் எடுத்துக்கிறது ஹெல்த்துக்கு நல்லது. சப்போஸ் நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், ஏன்னா 3 times வந்து ஹோட்டலில் சாப்பிட்றது இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். ஸோ எனி ஒன் டைம் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லஞ்ச் ஏதாச்சும் ஒன்று நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஹோம் ஃபுட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஹெல்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ட்ராவல் வ்ளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம 6:30 நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சர்க்கார் பாளையம் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு அவங்க 8 ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன், ஸோ நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க, அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்ட் பேர் வந்து கார்த்திகேயினி, அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ராஜேஷ் அண்ணா. அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு கப்புள். அது ராஜேஷ் அண்ணா எஸ்பெஷலி எந்த ஹெல்ப் எப்போ கேட்டாலுமே வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அண்ட் கார்த்திகேயினி என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரைட் ஃப்ரம் காலேஜ். இன்றைக்கி அவங்க வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் நடத்துறது எனக்கு உண்மையாகவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதில் நானும் போய் கலந்துக்க போகிறேன்றது இன்னுமே ஹாப்பியாக இருக்குது. உங்களோட எல்லாரோட விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. அங்கே போயிட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா தேனி போகிறோம். இன்றைக்கி தேனிலே வந்து ஒரு ஃபங்க்ஷன், நான் சொன்னேன்னா நம்ம வீட்டுக்கு வர ஹெல்ப்புக்கு வர அக்கா அண்ணானா அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் தேனியில் கோயில் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். நீங்களும் என் கூட திருச்சி டு தேனி ட்ராவல் பண்ணுங்க. அப்புறம் அங்கே போயிட்டு எங்கெல்லாம் நம்ம பிளான் வந்து டைவர்ட் ஆகி போக போகிறோன்றது தெரியலை. ஸோ ஆன் த ரூட் நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணுங்க. வந்தாச்சு ராக் வியூ சிட்டி. இவங்க தான் போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. வந்துட்டோம் லொகேஷனுக்கு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு வரத்துக்கு பதிலாக வேற ஒரு கிரகப்பிரவேசம் வீட்டுக்கு வந்து நாங்கள் போயிட்டோம் அட்ரஸ் மாதிரி. அதனால இப்போ கரெக்டான அட்ரஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இங்கே நிறைய வீடு இன்னைக்கு வந்து ஹவுஸ் வார்மிங் நடக்குது. ஸோ பந்தலை பார்த்தோன்னே உள்ளே போயாச்சு. பட் இப்போதான் அவங்க வீட்டுக்கு வந்து வந்துட்டு இருக்கோம். நானும் அப்பாவும் தான் வந்து ஃபங்க்ஷன் போனோம். ஸோ அப்பா வந்து நடந்து போயிட்டுருக்காங்க, நான் அப்பாவுக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தேன். போயிட்டு ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக வந்து அட்டன் பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு வீடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்க தான் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கார்த்தி, அவங்களோட ஹஸ்பண்ட் ராஜேஷ் அண்ணா. இவங்களோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்திருக்கோம். கார்த்தி வந்து அவங்க எல்லாருக்கும் ஹை சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்வீட் கப்புள் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட். கௌரி கிருஷ்ணாவில் வந்துட்டு ஒரு காஃபி பிரேக் எடுக்கலாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்கோம். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸ்ங்களா?
இருக்கு அப்படியே பத்தல கொண்டு போய் அந்த நிலக்கோட்டை மெயின் ரோட்ல போனுங்களா அத பெரியகுளம் மெயின் ரோட் இவர் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான் சார் எஸ் போய்க்கலாமா அங்க போய் கட்டணா மட்டும் போய் வரேன் இப்போதான் ஒரு வழியா கரெக்டான ரூட்டை பிடிச்சோம் அப்படியும் நாங்க பிடிக்கல அந்த ரோட்டுக்குள்ளதான் வந்தோம் நமக்கு ரூட் காட்டுறதுக்காக நம்ம வீட்டில் இருப்பாங்களே ஹெல்ப்புக்கு வரேன்னா அவங்க வந்து ரூட் காட்டுறதுக்கு முன்னாடி டூ வீலரில் போயிட்டுருக்காங்க சேவகம்பட்டின்ற ஊருக்குள்ளே தான் அந்த கோயில் இருக்குது நம்ம போய் விராலிப்பட்டியில் போயிட்டுனா எப்படி கிடைக்கும் அந்த கோயில் காலையிலேருந்து ஒரே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது அட்ரஸ் மாறி மாறி போயிட்டே இருக்கோம் எனிவேஸ் இப்போ கரெக்டான லொக்கேஷனுக்கு வந்து நம்ம வந்தாச்சு Finally we arrive to the destination. எங்க பசங்க எல்லாம் அழகானோ சரி சரி இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் ராத்திரி செய்த பூஜையோட வீடியோஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க அதுதான் இப்போ வந்து சாமியெல்லாம் நல்லபடியாக அங்கே கும்பிட்டுட்டு சேவகம்பட்டி தேனி மாவட்டம் அங்கே கும்பிட்டுட்டு இப்போது நம்ம வந்து சுருளி போயிட்டுருக்கோம் இப்போ வந்து சுருளி வந்தாச்சு சுருளியில் இருக்கிற கோடி லிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுருளி ஃபால்ஸுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ரோட்லேயே கோடி லிங்கேஸ்வரர் ஆலயம் போர்டு போட்டிருப்பாங்க அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த கோயில் இருக்குது
முருகலிங்கம் பார்க்குறதே வந்து அவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும் மனசுக்கு. ஆனால் இங்கே கோடிக்கணக்கான லிங்கங்கள் எங்கே சுற்றினாலும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவ்வளோ லிங்கம் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நம்ம கோடிலிங்கம் கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் லிங்கம் இருக்கும், அதை வந்து நம்ம எண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே கோயிலுக்கெலாம் போனோம் அப்படின்னா சாமி கும்பிட்டுட்டு அந்த சந்நிதியில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு வரணும்னு சொல்லுவாங்க. உண்மையாக அங்கே உட்காடுறப்ப நமக்கு நல்ல ஒரு மன நிம்மதி மன நிறைவு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் நமக்கு கிடைக்கும். நம்ம கீழேந்து ஸ்லோப்பில் வந்து மேலே ஏறி லிங்கம் வந்து கும்பிட்டோம் இல்லையா, அங்கேருந்து எடுத்த வியூ தான் இது. எங்கே சுற்றி பார்த்தீங்கனாலுமே லிங்கமும் நந்தியும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் லிங்கமும் நந்தியும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை அமாவாசைக்கு ஒவ்வொருத்தவங்களும் வந்து வேண்டுதல் வச்சுட்டு சிவலிங்கத்தை வந்து அவங்களே பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணது தான் இவ்வளோ லிங்கமும். ஒரு சிவலிங்கத்தை நம்ம பிரதிஷ்டை பண்ணுறதும் ஒரு சிவன் கோயிலை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் பண்ணுறதும் ஒன்று அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க போர்டில். இங்கே வந்து நம்ம கையிலேயே வந்து அமாவாசைக்கு நம்ம முன்கூட்டியே புக் பண்ணி பணம் கட்டிட்டோம் அப்படின்னா அவங்க சிவலிங்கத்தை வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணிடலாம், நம்ம கையிலேயே நம்ம வந்து பூஜை பண்ணி பிரதிஷ்டை பண்ணிடலாம். ரொம்ப ஒரு அமைதியான ஒரு கோயில், அழகான சூழலில் மன நிறைவாக ரொம்ப அற்புதமான ஒரு கோயில்னு தான் சொல்லணும். சுற்றி ஒரு லிங்கம் பார்க்குறதே வந்து அதிசயம், பட் இங்கே வந்து கோடிக்கணக்கான லிங்கம், அதனால தான் கோடிலிங்கம் அப்படின்னு பேர். சுருளி ஃபால்ஸுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ரோட்லேயே வந்து போர்டு வச்சுருப்பாங்க கோடிலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் வழி அப்படின்னு. அந்த ரூட்டில் வந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோடிலிங்கம் கோயிலுக்கு வந்து வந்துடலாம். எப்பவும் சிவனோட பாட்டு வந்து காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு அமைதியான ஒரு கோயில், எங்கே திரும்பினாலும் வந்து லிங்கம் தான், கண்ணுக்கு நிறைவாக இருக்கும் அந்த லிங்கங்கள் பார்க்கவே. இன்னும் வந்து பேக் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. எத்தனையோ அடி, அதை எத்தனை அடின்னு தெரில, அத்தனை அடியில் வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கே வந்து இப்போ ருத்ராட்சம் வந்து கேட்டிருக்கோம், ஸோ எடுக்க போயிருக்காங்க தாத்தா. எடுத்துகிட்டு வந்தோன்னா ருத்ராட்சம் வந்து வாங்கணும். ரெண்டு மூணு பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க ருத்ராட்சம் வேணும் அப்படின்னு, ஸோ அவங்களுக்காக ருத்ராட்சம் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் மட்டும் இல்லாமல் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர், பைரவர், அப்புறம் அம்மன், அந்த மாதிரி நிறைய சாமியோட சிலைகளும் இருக்குது. அங்கங்கே பெரிய லிங்கேஸ்வரரும் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வச்சுருக்காங்க.
இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாமியுமே இருக்காங்க. அதாவது ஒரு இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா எல்லா சாமியுமே மனசார தரிசிச்சுட்டு நம்ம போகலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு இடம் அந்த இடம். இப்போ லிங்கேஸ்வரர் கோயிலில் சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டு முடிச்சாச்சு. லஞ்சும் அங்கேயே வந்து சாப்பிட்டாச்சு. நம்ம வீட்டிலேருந்து பேக் பண்ணிட்டு வந்த லஞ்ச் வந்து சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திராட்சை தோட்டத்துக்கு தான் போக போகிறோம். இந்த வீடியோவே ரொம்ப லெங்க்த்தாக போனனால நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் அந்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சாய் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Thanks for watching.